ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டெக் ஆக்கூர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக தமிழ்நாடு அரசின் நிவாரண அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிஎஃப்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி படித்து பார்த்து தெரிஞ்சிங்க. தமிழ்நாட்டில் நடப்பாண்டு 2023 ஜனவரி கடைசி வாரத்தில் பிப்ரவரி முதல் வாரத்திலும் பெய்த பருவம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா மற்றும் இதர மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு பயிர் நிவாரண உதவி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு அப்படின்னு ஒன்று ஒரு வெளியீடு வந்து விட்டுருக்காங்க. என்ன அறிவிப்பு, என்ன நிவாரண உதவிகள் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்மளோட பருவம் தவறிய கனமழையால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல் இருந்ததும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் மற்றும் மாண்புமிகு உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் மூத்த அதிகாரிகளை பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டங்கள் மற்றும் இதர மாவட்டங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்திட வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போயிட்டு விவசாயிகளிடம் நேரடியாக சந்தித்து அவர்களோட குறைகளையும் கேட்டறியவும் உத்தரவிட்டிருக்காரு. அதோடு மட்டுமல்லாமல் கனமழையால் பாதிக்கப்பட்ட அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை நேரடி கொள்முதல் நிலையம் மூலம் கொள்முதல் செய்திடும் போதும் விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்திடவும் உரிய தளர்வுகளை வழங்கிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருக்காங்க. அந்த கடிதத்தில் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை விவசாயிடமிடம் கொள்முதல் செய்ய அனுமதிக்கவும், முதிர்ச்சி அடையாத சுருங்கிய நெல்லின் குறைந்தபட்ச வரம்பை 3%-5% வரை தளர்த்தவும், சேதமடைந்த நிறமாற்றமடைந்த மற்றும் முளைத்த நெல்லை 5%-7% வரை தளர்த்தவும், தேவையான மதிப்பை இந்த சம்பா பயிருக்கு குறைக்கவும் உரிய உத்தரவுகளை பிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு இந்திய பிரதமர் அவர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்று வந்து கேட்டிருக்காங்க கடிதத்தின் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, மேலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கருத்துக்கள் மற்றும் அறிக்கையின் அடிப்படையில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பின்வரும் நிவாரணத் தொகுப்பினை வழங்கிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா, கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் பயிர் சேத கணக்கெடுப்பு வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறையால் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெரிவிச்சிருக்காங்க. அதோட செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா, கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த பாதிக்கப்பட்ட நெற்பயிருக்கு இழப்பீடாக பேரிடர் மேலாண்மை விதிமுறைகளின்படி 33% மற்றும் அதற்கு மேல் மகசூல் இழப்பு ஏற்பட்டுள்ள இனங்களில் ஹெக்டருக்கு ₹20,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதற்கு தேடவனம் பார்த்திங்கன்னா, நெல் அறுவடை தரிசில் விதைக்கப்பட்ட சேதமடைந்த இளம் பயறு வகை பயிர்களுக்கு இழப்பீடாக ஹெக்டருக்கு ₹3,000 வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நெல் தரிசில் உளுந்து தெளித்து கனமழையால் பாதிக்கப்பட்ட உளுந்து விவசாயிகளுக்கு மீண்டும் உளுந்து விவசாயம் செய்ய 50% மானியத்தில் 1 ஏக்கருக்கு 8 கிலோ பயிர் விதைகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நம்மளோட கனமழையால் பாதிக்கப்பட்ட டெல்டா மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் நெல் அறுவடையை உடன் மேற்கொள்ள வேளாண் பொறியியல் துறை மூலம் 50% மானியத்தில் நெல் அறுவடை இயந்திரம் வடகிக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா, 6th ஆப்ஷன் ஒன்று பார்த்திங்கன்னா, பருவம் தவறிய கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் உள்ள கிராமங்களில் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட பயிர் அறுவடை பரிசோதனைகள் முடிக்கப்பட்டிருப்பின் கூடுதலாக மீண்டும் தற்போது மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு மூலம் பார்த்திங்கன்னா, விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் நம்ம இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இது போல் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் தமிழ்டெக் ஆக்கூர். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.